என்னோட யூடியூப் சேனலில் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்போ. ஸோ இப்போ இந்த வீடியோவில் ஐபிபிஎஸ் இந்த வருஷத்தோட ஐபிபிஎஸ் கிளர்க் ப்ரிலிம்ஸ் 2023 எக்ஸாமுக்கு நீங்கள் என்ன டாபிக் அதிகமாக படிக்கணும், இந்த போன மூணு வருஷத்தில் உங்களோட பேங்க் எக்ஸாம் ப்ரிலிம்ஸில் என்ன டாபிக் அதிகமாக கேட்டிருக்காங்க, ஸோ அந்த டாப்பிக்கை மட்டும் கொஞ்சம் அதிகமாக படிச்சுட்டு போங்க. அது என்னென்ன டாபிக் அப்படின்றத நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்கிறேன். வாரத்துக்கு எதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும், டெய்லி என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும், இந்த எக்ஸாமுக்கு எந்த டாபிக் மறந்துடாமல் நீங்கள் படிச்சுட்டு போகணும், இது எல்லாமே நான் அந்த வீடியோவில் தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போதுமே பேங்க் எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு ப்ராக்டிஸ் தான் முக்கியம், மெயின்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் அதிகமாக படிக்கணும், ப்ராக்டிஸ் தேவையில்லை, படிக்கணும் மெயின்ஸ்க்கு, ப்ரிலிம்ஸ்க்கு படிக்கிறத கம்மி பண்ணிவிட்டு அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணணும், சரிங்களா? ப்ராக்டிஸ்ன்னு சொல்லும் போதே நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுட்ருப்பாங்க, நான் என்னோடய சேனலாக இருக்கட்டும், என்னோட கூகுள் ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னா ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன் என்னோடய அப்ளிகேஷன் இருக்கும், மொபைல் அப்ளிகேஷன், அதுக்குள்ளே இந்த டெஸ்ட்லாம் இருக்கும், டெஸ்ட் பேக்கேஜ் 2023 இருக்கும். இல்லை எனக்கு ஐபிபிஎஸ் கிளர்க்கு மட்டும்தான் வேணும் அப்படின்னா 15 செட்டு இருக்குது, வெறும் 99 ரூபா தான், அதை வாங்கிக்கோங்க. அதுக்குள்ளே 15 செட்டு இருக்கும், எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி அந்த 15 செட்டு ப்ரிலிம்ஸை எழுதிட்டு போயிடுங்க. இல்லை எனக்கு 100-200 செட்டு வேணும்னு ஐபிபிஎஸ் பிஓவும் எழுதுறேன், எல்லா பேங்க் எக்ஸாமும் எழுதுறேன்னா மறந்து, என்னோட சஜஷன் அதுதான், மேலே இருக்கிறத வாங்கிட்டீங்கன்னா போதும், நீங்கள் அதிலே 110 டெஸ்ட்டு கிட்டே இருக்கும், அது எல்லாமே எழுதுங்க, ஹோம்ஒர்க் டெஸ்ட்டு எல்லாமே இருக்கும், ஸோ அதை எழுதினாலே உங்களுக்கு போதுமான அளவு ப்ராக்டிஸ் கிடச்சிரும். சரி, இப்போது இந்த எக்ஸாமுக்கு என்ன டாபிக் படிக்கணும்னு சொல்லிடுறேன். இந்த மூணு வருஷத்தில் அதிகமாக பேங்க் எக்ஸாம் ப்ரிலிம்ஸில் கேட்ட ஒரு முக்கியமான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஸ்லெட். ஸோ கேஸ்லெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா இன்டர்பிரிட்டேஷனில் வரும், டிஐயில் ஒரு செக்ஷன் தான் இந்த கேஸ்லெட். இந்த கேஸ்லெட்டு தமிழில் ஒரு 6 செட்டு போட்டிருக்கேன், நீங்கள் தமிழாக சார் இங்கிலீஷ்னாலும் பார்த்துக்கலாம். அதில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேசேஜ் கொடுத்துருவாங்க, அந்த பேசேஜை படித்து நீங்கள் ஒரு டேபிள் போடணும், அந்த டேபிளில் அந்த பேசேஜில் சில வேல்யூஸ் எல்லாம் இருக்கும், அந்த வேல்யூஸ் எல்லாம் இந்த டேபிளில் போட்டு அதுக்கு கீழே ஒரு 5 க்வெஸ்சன் இருக்கும், அந்த 5 க்வெஸ்சன் சால்வ் பண்ணணும், அவ்வளோதான், 5 மார்க். இது கேட்கும்போது தான் பயமாக இருக்கும், ஆனால் ரொம்ப ஈஸியான டாபிக், இப்போ மற்ற டாப்பிக்கை கம்பேர் பண்ணும்போது இது ஈஸி. ஸோ கேஸ்லெட் மறந்துடாமல் படிச்சுட்டு போங்க. இந்த கேஸ்லெட்டோட ஒரு பாட்டு தான் செட் தியரி. இந்த செட் தியரி அப்படின்னா நான் இதுவும் சொல்லி கொடுத்துருக்கேன், அதாவது இப்படி 3 செட்டு போடுவாங்கல்ல, ஒன்லி மேக்ஸ் படிக்கிறவங்க, ஒன்லி கெமிஸ்ட்ரி படிக்கிறவங்க, ஒன்லி ஃபிசிக்ஸ் படிக்கிறவங்கன்னு சொல்லி ஒரு கான்செப்ட்ஸ் இருக்கும், அந்த டாபிக் அது கேஸ்லெட். இது ரெண்டு தான் நீங்கள் 3 வருஷத்தோட ஐபிபிஎஸ் மட்டும் கிடையாது, எஸ்பிஐ கிளர்க்கு, ஆர்பிஐ அசிஸ்டண்ட்டு எதை எடுத்து பார்த்தாலுமே ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் 5 க்வெஸ்சன் கேஸ்லெட் இருக்கும். ஸோ அதனால் இந்த ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கும் படிச்சுட்டு போங்கன்னு சொல்கிறேன். ஒரு வேளை கேட்டாங்கன்னா ஈஸியான செஷன்ஸ் இதெல்லாம், நீங்கள் டைம் அண்ட் ஒர்க்கு, அலிகேஷன் மிக்சர் எல்லாம் போட்டு மண்டே பிச்சுக்கிட்டு ஒரு க்வெஸ்சனை 3 நிமிஷம் எடுத்து சால்வ் பண்ணுறதுக்கு கடைசியில் 1 மார்க் தான் கிடைக்கும். அதுக்கு பதிலாக இதை நீங்கள் 2 நிமிஷம் 3 நிமிஷம் போட்டிங்கன்னா 5 மார்க் வாங்கிட்டு போயிடலாம். ஸோ அதனால் ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் சரியான டாப்பிக்கை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணி எழுதிட்டிங்கன்னா ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிடலாம், ரொம்ப அப்படியே மூச்சு போட்டு படிக்கணும்னு அவசியம் கிடையாது, சரிங்களா? கேஸ்லெட், செட் தியரி, ஆப்டிடியூடில் ரொம்ப முக்கியம், நிறையா டாபிக்ஸ் இருக்குது பட் இது முக்கியமாக படிச்சுட்டு போயிடுங்க, சரியா? அதே மாதிரி ரீசனிங், ரீசனிங் எடுத்துட்டிங்கன்னா ஆல்ஃபா நியூமரிக்கல் சீரீஸ்ன்னு சொல்லுவோம், இது நிறையா பேர் இருக்குது, சரிங்களா? ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி சொல்லுவாங்க இந்த டாப்பிக்கோட பேர், பட் க்வெஸ்சன்ஸ் எப்படி இருக்கும்னு நான் சொல்கிறேன், நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க, 826, 712, 120 இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், இப்படி கொடுத்துட்டு எல்லா நம்பரையும் அசெண்டிங் ஆர்டரில் எழுதுங்க. எழுதுனதுக்கப்புறம் எந்த நம்பர்னால் 3 மல்டிபிள்ஸ் ஆகுது, இல்லை எந்த நம்பர்லாம் 5 டிவைட் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு 5 க்வெஸ்சன் கேட்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷமாகவே ஒரு சில முக்கியமான பேங்க் எக்ஸாம்ஸில் ப்ரிலிம்ஸில் 5 மார்க் கேட்குறாங்க. நீங்கள் எஸ்பிஐலாம் எடுத்திங்கன்னா, ஐபிபிஎஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3 வருஷமாக நினைக்கிறேன், 3-4 வருஷமாக எல்லா ரீசனிங்லையுமே இது இருக்கும், ப்ரிலிம்ஸில் மோஸ்ட் ஆஃப் த பேச்சஸில் இந்த க்வெஸ்சன் இருக்கும். ஸோ அதனால் இதை படிச்சுட்டு போங்க. ரீசனிங்கில் ஆல்ஃபா நியூமரிக்கல் சீரீஸ்னு சொல்லுவாங்க, இதில் எலிமெண்ட் சீரீஸ்னு ஒன்று இருக்குது, இதே டாப்பிக்லேயே இருக்கும், எலிமெண்ட் சீரீஸ்னு சொல்லுவாங்க, அது என்னென்னு வச்சுக்கோங்களேன் இப்படி இருக்கும், ஆர்டி, 5%, டாலர், இ, இந்த மாதிரி ஒன்று ஒன்று போயிட்டே இருக்கும், ஒரு சீரீஸாக இருக்கும். லெஃப்ட்டில் இருந்து 5வது இடத்துல என்ன இருக்குது, ரைட்டில் இருந்து 10வது இடத்துல என்ன இருக்குது, அந்த மாதிரி கேட்பாங்க. அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாமே எலிமெண்ட் சீரீஸில் வரும், ஓகேவா? அப்புறம் ரேங்கிங் அண்ட் ஆர்டரிங். ஸோ ரேங்கிங் ஆர்டரிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 இருப்பாங்க, ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு கிலோ கொடுத்துருப்பாங்க, 63 கிலோ, 80 கிலோன்னு கொடுத்துருப்பாங்க, யார் வெயிட் அதிகம், யார் வெயிட்டு கம்மி, இல்லை யார் டாலர், யார் ஷார்ட்டர், இந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ் எல்லாமே இந்த ரேங்கிங் ஆர்டரிங்கில் வரும், சரியா? முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி மிஷின் இன்புட் அவுட்புட்னு ஒரு டாபிக் இருக்கும், அது ரொம்ப முக்கியம், அது வந்து 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பேங்க் எக்ஸாம்ஸில் அதிகமாக கேட்ட டாப்பிக்கு மிஷின் இன்புட் அவுட்புட். ஆனால் ஒரு கொஞ்ச நாள் கழித்து மிஷின் இன்புட் அவுட்புட்டே காணும், எந்த எக்ஸாம்லையுமே கேட்கல, அதுக்கு பதிலாக இந்த டாப்பிக்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ரேங்கிங் ஆர்டரிங்.
ஸோ அதனால் அதுக்கான டைமை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, இதுக்கான டைம் கொஞ்சம் அதிகமாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ ரீசனிங் எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக கிளியர் பண்ணலாம். அரேஞ்ச்மெண்ட்ஸு, பிளட் ரிலேஷனு, டைரக்ஷனு, கோடிங், டீகோடிங், கோட் அண்ட் இன்இக்வாலிட்டி, எதுவுமே கஷ்டம் கிடையாது, எல்லாமே ஈஸியான டாபிக். ரீசனிங் நீங்கள் 35 கூட வாங்கலாம் டைம் இருந்துச்சுன்னா. ஆனால் 20 நிமிஷம் டைம் அப்படின்றனால நம்ம ஒரு 22+ வாங்கினா ஓகேப்பா. ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் 35-22+ வாங்கிறதுக்கு பாருங்கள். 22 மார்க்குக்கு வேலை. ஃபஸ்ட்டு அரேஞ்ச்மெண்ட். அரேஞ்ச்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா 5 பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க அரேஞ்ச்மெண்ட்டை. ஃபஸ்ட்டு பார்ட்டு சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட், சரிங்களா? சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்டில் ஒரு 25 செட்டு பேசிக் செட்டு, ரொம்ப ஓரளவுக்கு ஒரு 3 நிமிஷத்தில் சால்வ் பண்ணுற மாதிரியான க்வெஸ்சன். ஸோ அதான் 25 செட்டு ஒரு வாரத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 5 வாரம் 6 வாரம் இருக்குன்னு நினைக்கிறேன் எக்ஸாமுக்கு, நிறையாவே இருக்குது. ஸோ ஒரு வாரம் ஃபஸ்ட்டு வீக் என்ன பண்ணோன்னா 25 க்வெஸ்சன் அரேஞ்ச்மெண்ட், சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணும், அப்படி வச்சுக்கோங்க. 2வது வாரம் ஓகேவா, லீனியர் அரேஞ்ச்மெண்ட், நார்த் ஃபேஸு, சவுத் ஃபேஸ்லாம் இருப்பாங்கல்ல, அதில் 25 செட்டு க்வெஸ்சன்ஸ் வந்து போட்டு பாருங்கள். 3வது ஸ்கொயர் அண்டு ரெக்டாங்கிள்னு, ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்குலர் அரேஞ்ச்மெண்ட்டுன்னு இருக்கும். ஸ்கொயரில் உட்காந்துருப்பாங்க, ரெக்டாங்குலரில் உட்காந்துருப்பாங்க, அந்த மாதிரியான க்வெஸ்சன். அதுக்கு அடுத்தது பாக்ஸ் அரேஞ்ச்மெண்ட், பாக்ஸ் எல் வந்து பாக்ஸ் எம்முக்கு வச்சுருக்காங்க, இந்த மாதிரி பாக்ஸ் அரேஞ்ச்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க அது. ஸோ ஃபைனலாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஃப்ளோர் பேஸ்டு பசில். ஸோ ஃப்ளோர் நம்பர் 1ல இவங்க இருக்காங்க, ஃப்ளோர் நம்பர் 6ல இவங்க இருக்காங்க, அந்த மாதிரியான க்வெஸ்சன். 5ஆ பிரிச்சுக்கோங்க அரேஞ்ச்மெண்ட்டை. ஒரு ஒரு வாரத்துக்கு 25-25 செட்டாக போட்டிங்கன்னா போதும்பா. மீடியம்லேருந்து ஈஸி லெவல் அது மட்டும் போட்டால் போதும். ஒரு க்வெஸ்சனை 3 நிமிஷத்தில் போடுறதுக்கு அதுக்கு என்ன வேகமோ அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகேவா. ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் அரேஞ்ச்மெண்ட். 2வது சிலாஜிசம். ஸோ சிலாஜிசம் நேற்று தான் வீடியோவில் சேனலில் வீடியோ முடித்தேன். சிலாஜிசம் 75 க்வெஸ்சன் நான் சால்வ் பண்ணி காமிச்சேன். சிலாஜிசம்மை பொறுத்த வரைக்கும் அது ரேர் கேஸ் தான். சில சமயம் கேட்கலாம், சில சமயம் கேட்க மாட்டாங்க எக்ஸாமில். ஆனால் 5 மார்க்குக்கு உங்களோட எக்ஸாமில் 4 மார்க் ஈஸியாக வாங்கலாம். 4 இல்லைனா 3 மார்க் வாங்கலாம். 5க்கு 5னா கண்டிப்பாக நல்லா படித்தவங்க வாங்குவாங்க. பட் ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா 5 மார்க்குக்கு 4 மார்க் வாங்கலாம். அந்த 4 மார்க் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அப்படி சிலாஜிசம் கேட்டாங்கன்னா 5க்கு 4 வாங்க பாருங்கள். அந்த 1 மார்க்குக்காக உட்காந்து அவ்வளோத்தையும் நீங்கள் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. அடுத்தது கோடிங், டிகோடிங். ஸோ கோடிங் டிகோடிங்கை பொறுத்த வரைக்கும் 3 விதமாக இருக்கும். 1 மார்க்கில் கேட்பாங்க, இல்லைனா 3 மார்க் கேட்பாங்க, இல்லைனா 5 மார்க் கேட்பாங்க. ஸோ இந்த 1 மார்க் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்த் இஸ் ரிட்டன் ஆஸ் $5EI அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அப்போனா கோடை எப்படி எழுத முடியும் அப்படின்னு ஒரு ஃபார்மெட் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 1 மார்க்கில் கேட்பாங்க. இந்த 3 மார்க் 5 மார்க் மட்டும் சில நீங்கள் பார்த்துக்கலாம். அதாவது RACDEA இஸ் ரிட்டன் ஆஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மெட்டில் இருக்கும். சம் ஆல் கிவன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ஃபார்மெட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ சம் ஆல் கிவன் இஸ் ரிட்டன் ஆஸ் RACDEA அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி ஒரு 4 லைனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் 4த்தில் எது காமனாக இருக்குதுன்னு பார்க்கணும். ஹோம்ஒர்க் டெஸ்ட்டில் ஒவ்வொரு ஹோம்ஒர்க் டெஸ்ட்லையுமே இது இருக்கும். 5-5 க்வெஸ்சன் நான் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த மாதிரியான ஃபார்மெட்ஸ் வந்து 5 மார்க்கில் இல்லை 3 மார்க்கில் கேட்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கோடிங், டிகோடிங். கோடட் இன்இக்வாலிட்டின்னு ஒரு டாபிக் இருக்குது, கிரேட்டர் தென் லெஸ் தென் சொல்லுவாங்க. அது 5 மார்க் அதிகமான எக்ஸாம்ஸில் வரும். எல்லா எக்ஸாம்லையுமே இருக்குப்பா. பேங்க் எக்ஸாம் எந்த எக்ஸாம் எடுத்து பாருங்களேன், அது 5 மார்க்கில் இருக்கும். கோடிங் இன்இக்வாலிட்டின்னு சொல்லிட்டு பிளட் ரிலேஷன், டைரக்ஷன், சரியா? ஒன்று டைரக்ஷன் 1 மார்க் கேட்டால் பிளட் ரிலேஷன் 3 மார்க் கேட்பாங்க, இல்லை பிளட் ரிலேஷன் 1 மார்க் கேட்டால் டைரக்ஷன் 3 மார்க் கேட்பாங்க. இது 2 இல்லாத ரீசனிங்கில் வந்து இருக்கவே இருக்காது எந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமாக இருந்தாலும் சரி. ஸோ அதனால் பிளட் ரிலேஷனும் டைரக்ஷனும் நல்லா படிச்சுட்டு போயிடுங்க. எல்லா வீடியோமே என் சேனலில் இருக்குது, பொறுமையாக உட்காந்து எல்லா லெசனும் படிச்சுட்டு போயிடுங்க ஓகேவா. ஸோ டைரக்ஷன், பிளட் ரிலேஷன் போதும்பா. இதுவே ரீசனிங்கில் ஈஸியாக 22 மார்க் எடுக்கலாம். கண்டிப்பாக 2 அரேஞ்ச்மெண்ட் இல்லை 3 அரேஞ்ச்மெண்ட் கேட்பாங்க, அதுவே 15 மார்க். அந்த 15 மார்க்குக்கு நீங்கள் ஒரு 2 தப்பு பண்ணிட்டீங்கன்னா ஒரு 13 க்வெஸ்சன் அட்டன் பண்ணுறீங்கன்னா 13 க்வெஸ்சன் வச்சுக்கலாம். கோடிங் டிகோடிங் இருக்குல்ல, அது ஒரு 3 மார்க். கோடட் இன்இக்வாலிட்டி, இதுவே உங்களுக்கு 20 மார்க் வந்துடும். பேலன்ஸ் இருக்கிற சின்ன சின்ன டாபிக்ஸ், தோ இந்த மாதிரியான டாபிக்ஸு, ரேங்கிங் ஆர்டரிங்கு, ஆல்ஃபபெட்ஸு, இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எது பேர் கண்டுபிடிக்கிறது, அது மாதிரி அசெண்டிங் ஆர்டரில் எழுதுங்க, டிசெண்டிங் ஆர்டரில் எழுதுங்க, வவ்வல்ஸை தூக்கி இங்கே போடுங்கன்னா ரொம்ப ஈஸி தான் ஓகேவா. ஸோ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் அரேஞ்ச்மெண்ட்ஸ் மட்டும்தான் ரொம்ப முக்கியம், ப்ராக்டிஸ் பண்ணணும். மற்றதெல்லாமே கான்செப்ட்ஸ் தான். சிலாஜிஸை மட்டும் என்ன தெரியுதோ அதை மட்டும் படிச்சுட்டு போங்க. அந்த க்வெஸ்சன் வந்துச்சுன்னா எழுதுங்க, அப்படி இல்லை ஏதாவது சுற்றி ஏதாவது கேட்டிருந்தாங்கன்னா அதை விட்டுட்டு வந்துடுங்க ஓகேவா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட்பா.
ஸோ சில இது ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் வாரத்துக்கு என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். ஓகேவா? அடுத்தது ஆப்டிடியூட். ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் டெய்லி ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். டெய்லி எந்திரிச்ச உடனே 15 சிம்பிளிஃபிகேஷன், இல்லை நீங்கள் பேங்க் எக்ஸாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்க, சில பேர் நைட்டு தான் ஆரம்பிப்பாங்க படிக்கிறதுக்கு. நீங்கள் எதை படிக்கிறதுக்கு முன்னாடியும் பேங்க் படிக்கிறதுக்கு முன்னாடியும் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே 15 சிம்பிளிஃபிகேஷன் போடுங்க. 15 க்வெஸ்சன் அப்ராக்சிமேஷன், 5 நம்பர் சீரீஸ், 5 ஈக்குவேஷன், 5 க்வெஸ்சன் டிஏ, அவ்வளோதான். இது டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணும் எக்ஸாம் போகிற வரைக்கும். ஏன்னா இதுதான் உங்களோட ஆப்டிடியூடோட மெயின் டாபிக்ஸ். அலிகேஷன் மிக்சர், போட்ஸ் அண்ட் ஸ்டீமு, டைம் அண்ட் ஒர்க்கு அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் நம்ம கற்றுக்குறோமே தவிர எக்ஸாம்ஸில் போய் போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு சில க்வெஸ்சன் அப்படியே சுற்றி விட்டுருவாங்க, அது ஒரு 3 நிமிஷம் ஆகிடும் ஒரு க்வெஸ்சனை போடுறதுக்கு. அதனால் அதை வந்து ரெண்டாக தான் வச்சுக்கோங்க. மொதோவாக நீங்கள் வச்சுக்க வேண்டியது என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன். 15 க்வெஸ்சன் இல்லை 5 இல்லைனா 10 ஏதாவது ஒரு ஃபார்மேட்டில் கேட்பாங்க, ஒன்று கூட அதில் தப்பு பண்ணிடக்கூடாது. 15 வாங்கணும். நம்பர் சீரீஸை பொறுத்த வரைக்கும் 5 க்வெஸ்சன் கேட்குறாங்கன்னா 5 போட முடியாது, ஏன்னா சில பேட்டர்ன் வித்தியாசமாக இருக்கும். 5 க்வெஸ்சனில் ஒரு 3 க்வெஸ்சன் போடலாம் நம்பர் சீரீஸை பொறுத்த வரைக்கும். ஈக்குவேஷன்ஸ் ஒரு வேளை கேட்டாங்கன்னா 5 வாங்கலாம். டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், டேட்டா இன்டர்பிரிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் சார்ட்டு, பை சார்ட்டு, பார் சார்ட், இந்த மாதிரி சார்ட்டு. ஒரு சில பேட்சஸில் பார்த்தீங்கன்னா 3 செட் கேட்பாங்க, 3 செட்னா 15 க்வெஸ்சன். சில பேட்சில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிஏ இருக்கும், ஒரு கேஸ்லெட் இருக்கும், 10 கேட்பாங்க, ஒரு 8 க்வெஸ்சன், அந்த மாதிரி நம்ம எழுதலாம். ஈஸி தான்ப்பா, ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் ஈஸி தான். உட்காந்து மூச்சை போட்டு படிக்கணும்னு அவசியமே கிடையாது. ப்ராக்டிஸ் பண்ணணும், சரியான டாப்பிக்கை லிஸ்ட் பண்ணணும். இப்போ நான் சொன்னதில் என்னென்ன டாபிக்னா அந்த டாப்பிக்கை மட்டும் படிச்சுட்டு போங்க போதும். எதுக்காகவும் நான் மறுபடியும் சொல்கிறேன், எதுக்காகவும் போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸோ அலிகேஷன் மிக்சரோ இதுக்காக டைமை ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஒரு 8 மணி நேரம் உட்காந்து போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸோ அலிகேஷன் மிக்சரோ படிக்காதீங்க, வேணாம். அது மெயின்ஸ்க்கு தான் நீங்கள் படிக்கணும், ப்ரிலிம்ஸ்க்கு தேவையில்லை. ப்ரிலிம்ஸ்க்கு இருக்கிற 20 நிமிஷத்தில் நம்மளை என்ன சால்வ் பண்ணால் அந்த மார்க் வாங்க முடியும்னு பாருங்கள். ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் ஆப்டிடியூடில் 35-18 வாங்க பாருங்கள். சரியா? 18 குட் அட்டம்ப்ட். அந்த 18 வாங்குறதுக்கு எக்ஸாமில் நான் என்ன மட்டும் அட்டன் பண்ணால் போதும்னு பாருங்கள். ஓகேவா? அந்த மொத்தம் மிஸ்லேனியஸ் நான் விட வேணான்னு சொல்ல, அந்த மிஸ்லேனியஸில் நீங்கள் பெர்முட்டேஷன் காம்பினேஷன் படிக்கலாம், ஆவரேஜ் படிக்கலாம், ரேஷியோ ப்ரொபோர்ஷன் படிக்கலாம், பர்சன்டேஜஸ் படிக்கலாம், வேறு ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ் படிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியான டாபிக், பெரிய ஒரு பெரிய வந்து ஒரு வாஸ்ட் கண்டென்ட் கிடையாது அதுக்கெலாம். அதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு போகலாம். இந்த அலிகேஷன் மிக்சர்லாம் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒரு க்வெஸ்சனும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். நம்ம எல்லாம் படிச்சிட்டோம்னு நினப்போம், ஒரு க்வெஸ்சன் புதுசாக நம்ம ஃப்ரெண்டு கொண்டு வந்து கொடுப்பான், அந்த க்வெஸ்சனை நம்மளால் சால்வ் பண்ண முடியாது. ஸோ அதனால் அதெல்லாம் ரொம்ப வாஸ்ட் டாபிக், அதை விட்டுட்டு கூட நீங்கள் பாஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்கப்போ. ஸோ அதனால் நம்மளுக்கு தேவையானதை மட்டும் படிச்சுட்டு போனால் போதும், எக்ஸாம்ஸ் க்ளியர் பண்ணிடலாம். 100 க்வெஸ்சனுக்கு 55+ வாங்கினீங்கன்னா அது நல்ல அட்டம்ப்ட்டுப்பா. ஓகேவா? ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் சொல்கிறேன், 100-55 எடுக்க பாருங்கள். ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணணும்னா 100 நீங்கள் 55 எடுக்கணும்னா 1 நிமிஷத்துக்கு ஒரு க்வெஸ்சனை சால்வ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் 60 க்வெஸ்சன் உங்கள் எக்ஸாமில் போட முடியும். சில க்வெஸ்சனெலாம் ஒரு 30 செகண்ட் 40 செகண்டில் போட்டுடலாம். ஒரு சில க்வெஸ்சன் 1 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். அதுக்கு தான் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறது. அதனால் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்கன்னு சொன்னேன். ஓகேவா? ஸோ படிக்கிறத கம்மி பண்ணுங்கள் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு. டெய்லி ப்ராக்டிஸ் மட்டுமே ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் பண்ணுங்கள், ஒரு 2 மணி நேரம் படிங்க போதும். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம்ப்பா. அது கிளர்க்காக இருக்கட்டும், பிஓவாக இருக்கட்டும், நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். 2வது மெயின்ஸ் எக்ஸாம். ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்த உடனே ஒரு 2-3 வாரத்தில் எனக்கு தெரிஞ்சு மெயின்ஸ் எக்ஸாம் வந்துடும். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் அப்பையும் உட்காந்து ஆப்டிடியூடு படிக்காதீங்க. ரீசனிங் ரொம்ப முக்கியம் மெயின்ஸ்க்கு, கரண்ட் அஃபேர்ஸ் அதை விட முக்கியம். நம்ம கஷ்டப்பட்டு ஆப்டிடியூடில் 1 மார்க் வாங்குறதுக்கு பதிலாக அவன் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் 50-50 வாங்குறவனும் இருக்கான், ஃபுல் மார்க் வாங்குறவனும் இருக்கான் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் பேங்கிங் செஷனில். எது முக்கியமோ அதுக்கு அதை மட்டும் தான் படிக்கணும். அதனால் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் ஏப்ரல் மந்த்லேருந்து படிக்கிறது நல்லது. என்ன கேட்டால் ஏப்ரல் மந்த்லேருந்து உங்கள் எக்ஸாம் எப்போயோ அது வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருங்க. ஸோ அவங்க பேங்கிங்கோ ஃபினான்ஸோ என்ன செக்ஷன்ஸ் இருக்கோ அதுக்கேற்றப்பில் படிச்சிருங்க போதும். ஸோ ஈஸியாக கிளியர் பண்ணலாம் பேங்க் எக்ஸாம்ஸ். ஸ்மார்ட் ஸ்டடி தான் ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் படிக்காமல் தேவையானதை மட்டும் படிச்சுட்டு போங்க, கிளியர் பண்ணிடலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச்ப்பா வீடியோ பார்த்ததுக்கு. எனக்கு தெரிஞ்சு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கேட்டாங்க, ஏன் இவ்வளோ லேட்டாக வீடியோ போடுறீங்க, ஏன் ஐபிபிஎஸ் ப்ரிலிம்ஸ் வந்து 2 நாளைக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சேன்னு. நான் எப்போதுமே நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் வீடியோ போடவே மாட்டேன், 2 நாள் டைம் எடுத்துப்பேன். எதனாலனா அந்த 2 நாள் பழைய வருஷத்தோட க்வெஸ்சன் பேப்பரை பார்க்கணும். இப்போது ரிசர்வ் பேங்க் ஆஃப் ஆர்பிஐ இருக்குல்ல, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அதோட அசிஸ்டன்ட் நடந்துச்சு எக்ஸாம்.
போன 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. ஆர்பிஐ அசிஸ்டன்ட் எல்ஐசி எக்ஸாம் நடந்துச்சு, அப்புறம் போன வருஷத்தோட எஸ்பிஐ நடந்துச்சு. இந்த வருஷம் அந்த கொஷின் பேப்பர்லாம் எடுத்து பார்க்கணும், ஏன்னா அதுதான் இப்போ இருக்கிற கரண்ட் ஜென்ரேஷனோட கொஷின், ஆப்டிடியூட் கொஷின். அதெல்லாம் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தேன். அதில் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும், இதெல்லாம் கேட்டிருக்காங்க, இதெல்லாம் அதிகமாக வந்திருக்கு, அப்போது இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணோம் வரப்போகிற எக்ஸாமுக்கு அப்படின்றனால கம்ப்ளீட்டாக அனலைஸ் எடுத்துகிட்டு தான்ப்பா வீடியோ போடுவேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து நம்ம ஒரு எக்ஸாம்ஸ் படிக்க போகிறதுக்கு முன்னாடி இப்போ கரண்ட்டாக என்ன டாபிக் கேட்குறாங்களோ அதை கொஞ்சம் அதிகமாக படிச்சுட்டு போகிறது எப்போதுமே நல்லது, ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச்ப்பா. மறந்துடாமல் என்னோடய மொபைல் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி வெறும் 99 ரூபா தான், 15 செட் இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டெய்லி ஒன்றொன்றாவது போட்டுட்டு போங்க, இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த ஒரு மணி நேரம் டெஸ்ட் எழுதுங்க. ஈஸியாக அது போதுமான அளவு உங்கள் எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச்ப்பா வீடியோ பார்த்ததுக்கு. பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான வீடியோ நான் இங்கிலீஷ் சேனலையும் போட்டுட்ருக்கேன், தமிழ்லையும் போட்டுட்ருக்கேன், ரெண்டத்தையும் ஃபாலோ பண்ணி படிச்சுட்டே இருங்க. எல்லா லெசனுமே லெசன் நம்பர் 1 இருந்து இருக்கும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மட்டும்தான் இருக்காது, மற்றபடி எல்லா டாப்பிக்குமே நான் போட்டிருக்கேன் என்னோடய சேனலில், தமிழ்லேயே இருக்குது, ஃப்ரீயாகவே நீங்கள் படிக்கலாம். ஸோ படிக்க வேண்டியது மட்டும்தான் உங்களோட கடமை, முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து உட்காந்து படிங்க, ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச்ப்பா வீடியோ பார்த்ததுக்கு. பை.